அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கம். மக்கள் படிக்க வேண்டிய, தேடி தேடி படிக்க வேண்டிய தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், வைணவ இலக்கியங்கள் இவற்றையெல்லாம் அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை ஒரு கருத்தை கொண்டிருந்தது. இவற்றையெல்லாம் மக்கள் படிப்பதற்கு வசதியாக லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து அவற்றை அச்சிட்டு 108 புத்தகங்களை வெளியிடுகிற அருமையான ஒரு முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு மிகப்பெரிய நிதி உதவியை வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் அறநிலையத்துறையை சார்ந்த அத்துணை பேரையும் மனமார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சார்பாக எத்தனையோ அறப்பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாக அறநிலையத்துறை அப்படின்னு சொன்னா ஆலயங்களை மட்டும் பராமரித்தல் அப்படிங்கிறதையும் தாண்டி பசுக்களை பராமரித்தல்ல துவங்கி அன்னதானத்திலிருந்து திருமணம் வரைக்கும் எத்தனையோ நல்ல விஷயங்களை இந்த அறநிலையத்துறை செய்து வருகின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய சீரிய வழிகாட்டுதலின்படியும் அமைச்சர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய உயர் அதிகாரிகளின் ஆலோசனைப்படியும் இந்த 108 நூல்களையும் மிக சிறந்த முறையில் வெளியிடுகிறது இந்து சமய அறநிலையத்துறை. இப்பேற்பட்ட உயரிய நூல்களையெல்லாம் வெளியிடக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறைக்கு உங்கள் அனைவரின் அன்பும் ஆதரவோடும் இந்த நூல்களை வாங்கி படித்து எல்லோரும் பயன்பெற்று அறநெறிகளை தெரிந்து மகிழ்வோம். ஆன்மீக அரசு அந்த நிலையை விட்டு மன்னம் பல திருப்பணிகள், சொத்துக்களை மீட்கள் போன்ற கிராம திருக்கோயில்களுக்கு நிதி உதவி கொடுத்தல் என்று பல காரியங்கள் செய்கின்ற வரிசையில் இப்பொழுது 108 பழைய நூல்களை வெளியீடு செய்கிறார்கள். இதற்கு அனுமதி அளித்த முதல்வருக்கும் அறநிலையத்துறை அமைச்சர், செயலர், ஆணையர் அவர்களுக்கும் இதனை தொகுத்து வழங்குகின்ற புலவர் குழுவினருக்கும் வெளியீட்டாளர்களுக்கும் நமது நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய தமிழக அரசினுடைய அறநிலையத்துறை பல்வேறு தலைப்புகளில் 108 நூல்களை வெளியிடுவது மிகவும் சிறப்புக்குரிய செய்தியாகும். பல்வேறு நூல்களையெல்லாம் நம்மளுடைய அறநிலையத்துறை 108 நூல்களாக வெளியிடுவது மிகவும் பெரிய சிறப்புக்குரிய செய்தியாகும். இறை அன்பர்களுக்கும் ஆன்மீக செல்வர்களுக்கும் ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. நம்மிடம் ஒரு பெரிய மனக்குறை இருந்தது. அருமையான பழமையான நூல்கள் எல்லாம், பக்தியை வளர்க்கக்கூடிய நூல்கள், ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய நூல்கள், அவைகளெல்லாம் இப்போது அச்சில் இல்லையே என்ற பெரும் குறை நம்மிடம் இருந்தது. அவைகளையெல்லாம் நீக்குவதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின் வண்ணம் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிறது. அந்த நூல்களையெல்லாம் மீண்டும் கொண்டு வந்து நம்முடைய கையிலே தருவதற்கு அவைகளெல்லாம் அச்சாகி வருகின்றன. 108 நூல்கள், அந்த 108 நூல்களையும் நம்மிடம் தருகிற பொழுது நாம் இழந்தவற்றை பெற்றது போன்ற புத்துணர்ச்சியை பெறுவோம். வைணவத்தை விளக்கக்கூடிய வைணவ தத்துவ நூல்கள் அவைகளெல்லாம் நம்மிடம் தர இருக்கின்றது இந்து சமய அறநிலையத்துறை. அவைகள் அனைத்தையும் பெற்று நாம் எல்லோரும் சிறந்த பயனை அடைய வேண்டும் என்பது எங்களுடைய அருமையான வேண்டுகோளாகும். வணக்கம். எந்த விழாவில் இருக்கும் என்று சொன்னால், 108 நூல்கள் வெளியிடுகின்ற ஒரு அற்புதமான விழாவிலே இருக்கிறோம். இந்து அறநிலையத்துறை அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறது. அற்புதமான மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறந்த சிந்தனையிலே அந்த எண்ணம் அவர்களுக்கு வித்தாக அமைய அந்த வித்தினை நமது அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த நூல்களை எல்லாம் சேகரித்து அதற்கு உரமிட்டு ஊற்றம் காட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் அனைவருமாக இணைந்து நின்று சிறந்த முறையிலே அந்த பயிரை வளர்த்து ஒரு ஆர்வ நீரை ஊற்றி மிகச்சிறந்த
ஒரு இயல்புடைத்தாக நூல்களை நமக்கெல்லாம் மிளறச் செய்திருக்கிற ஒரு பணியினை பார்க்கிறோம். நமக்கு ஈடு இல்லாத ஒரு பெருமிதம் தோன்றுகிறது. உண்மையிலேயே அஷ்டோத்திர சத நாமாவடினா 108 என்று சொல்வார்கள். அதுபோல் அது 108 முடிந்து விடாமல் இந்த 108 மடங்கிலே இந்த அறநிலையத்துறையை ஆரம்பித்திருக்க தொடங்கியிருக்க இந்த பணியானது மேலும் மேலும் 108 மடங்கிலே தொடர வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன்.